அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன ஆன்மீக தகவலாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நாளை சனிக்கிழமை. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு உரிய நேரம் எது, சனி பகவானை எப்படியெல்லாம் நம்ம வழிபடலாம், இந்த நவகிரகங்களில் மிகவும் முக்கியத்துவம் பெறக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு, மேலும் சனிக்கிழமைகளில் விநாயகருடைய வழிபாடுகளும் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமையும். வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய முன்னோர்கள் இயல்பாகவே விஞ்ஞானத்தின் மூலமாகவும் நவகிரகங்களை ஆராய்ச்சி செய்து எத்தனை கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகங்களுடைய நிறங்கள் என்ன, அந்த கிரகங்களை வழிபடுவதற்கு நாம் செய்ய வேண்டிய சூட்சமங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதையோ இவை அனைத்துமே அறிந்து புரிந்து தெளிந்து உணர்ந்து அவை ஒரு கோயிலாக வைத்து நமக்கு வழி நடத்தியிருக்காங்க. அதைத்தான் 9 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நவ கிரகங்கள். இந்த நவ கிரகங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டியது மிகவும் அவசியம். நவ கிரகங்களின் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும் வாழ்வில் நாம் எந்த ஒரு காரியத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான தகவல் தான். அதே போல 9 கிரகங்களில் மற்ற கிரகங்களை விட சனி பகவானுக்கு தான் வீரியம் அதிகம். சனியை போன்று கொடுப்பவரும் இல்லை, சனியை போன்று கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சனி பகவானை சனிக்கிழமைகளில் எந்த நேரத்தில் நாம் வழிபடுகிறோம் அப்படிங்கிறத முக்கியமாக கவனிக்கணும். நவ கிரகங்களை சுற்றுவதற்கு சரியான நேரம் அப்படின்னா அது சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை தான். அந்த நேரத்தில் சுற்றி வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நவகிரகங்களுடைய பூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது நவகிரகங்களின் சூட்சம ஓரை அப்படின்னும் சூட்சம முகூர்த்தம் அப்படின்னும் சொல்லுவாங்க. கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பின்பு கடைசியில் தான் நவகிரகத்தை 9 முறை வலம் வருணுமா. அவ்வாறு சுற்றும்போது நவகிரகங்களின் ஸ்லோகத்தை மனதில் சொல்லிக்கொண்டே சுற்றுவது தான் சிறந்தது. ஒரு சிலர் நவகிரகங்களை வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம், ஆனால் அந்த நவகிரகங்களுக்கு எத்தனை முறை சுற்ற வேண்டும், எப்படி சுற்ற வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் தெரியாமலேயே நவகிரகங்களை வணங்குவாங்க. இப்படி நவகிரகங்களை எத்தனை முறை சுற்ற வேணும்னு தெரிஞ்சு கொண்டு தான் அதை செய்வது நமக்கு முழுமையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மந்திரம் தெரியாதவங்க ஒவ்வொரு கிரகத்தையும் மனதில் நினைத்து கொண்டு சூரியனே, சந்திரனே, புதனே, சனியே, குருவே என்று சொல்லிக்கூட வழிபடலாம். இந்த ஓரைப்படி நவகிரகங்களை சுற்றினாங்க அப்படின்னா நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதமும், அதாவது சனி பகவானின் ஆசீர்வாதம் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். ஒருவருங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வராங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமாக சனியுடைய பார்வை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி நம்ம தாக்குனாரு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். அப்படி சனியுடைய பார்வையில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள சனிக்கிழமைகளில், குறிப்பாக இந்த நாளில் சனி பகவானுடைய வழிபாடு மேற்கொள்வது தான் சிறந்தது. அதிலும் குறிப்பாக காலை 6 மணி முதல் 7 மணி வரை சனி பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது சிறந்ததாக அமையுது. மனிதனுக்கு செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் இவை மூன்றுமே மிகவும் முக்கியமானது தான். இந்த மூன்றுமே பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது இன்னும் சிறந்தது. சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு அழைக்கிறோம். ஏன் அப்படின்னா அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலமும் அமையுது. ஆயினும் அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துவராக இருப்பவர் பெருமாள். மேலும் சனியின் அதிபதியும் அவர்தான். சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த தினமாக கருதப்படுவது அப்படிங்கிறதால சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து அனுஷ்டித்தால் நினைத்த காரியங்கள் விரைவில் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது. பகவான் மகாவிஷ்ணு தசாவதாரங்கள் எடுத்த பின்பும் குறிப்பாக கண்ணனாக அவதரித்து கீதையை உபதேசித்து வாழ்வியின் உண்மை நிலையை எடுத்துரைத்த பிறகும் உலகில் பாவங்கள் குறையல. ஆகவே பாவங்கள் குறைந்து நீண்ட ஆயுள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற மனிதனுக்கு இந்த சனிக்கிழமை விரதமே பரிகாரமாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. விரதங்களில் சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது எளிமையானது. பகல் வேளையில் பழமும் நீர்க்கலந்த பானத்தையும் மட்டுமே சாப்பிட்டு இரவில் எளிய உணவுடன் விரதம் முடிக்கலாம். அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு மாலையில் சென்று எள் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரலாம். எல்லா மாதங்களிலுமே சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்கலாம். என்றாலும் புரட்டாசி மாத சனிக்கிழமை மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம்.
ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமைகள்லையும் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்த பலனை பெற முடியும். வாழ்க்கையில் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் விரதத்தை கடைபிடிப்பது தான் உத்தமமானது. பெருமாளை சனிக்கிழமை என்று ஆராதனை செய்து வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா சனி பகவான் கொடுக்கக்கூடிய சங்கடத்தில் இருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காத்தருள்வார் அப்படிங்கிறதால சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. இதே போல சனிக்கிழமைகளில் முழுமுதற் கடவுளான விநாயகரை எப்படி வணங்குவது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிள்ளையாரை 7 சனிக்கிழமைகளில் இப்படி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முழு முதற் கடவுளான பிள்ளையாரை அனைவருக்குமே பிடிக்கும். விக்னங்களை தீர்ப்பவர் பிள்ளையார் அப்படிங்கிறதால பிரச்சனைகள் அனைத்தையும் இவரிடம் சொல்லி நம்ம அருள் பெறலாம். இதே போல் நமக்கு நினைத்த காரியம் தடையின்றி நிறைவேற 7 சனிக்கிழமைகளில் தொடர்ந்து எந்த தடங்களையும் எதிர்கொண்டு இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நிறைவேறும். அதாவது மிகவும் எளிய பரிகாரம்தான், ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரமும் கூட அப்படின்னு இந்த பரிகாரத்தை சொல்கிறாங்க. இந்த பரிகாரத்தை செய்யும்போது இடையில் ஏதாவது சில தடங்கள்கள் வரலாம், செய்ய முடியாமல் கூட போகலாம். ஆனால் அதையும் மீறி நீங்கள் முழு முயற்சியோடு செய்தால் நிச்சயமாக இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படின்னு பார்க்கலாம். சனிக்கிழமைகளில் இந்த பரிகாரம் செய்வதற்கு முதல் நாளான வெள்ளியன்று செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளுக்குரிய வேலைகளையும் எப்போதும் போல செய்து முடித்து பூஜை அறையில் ஒரு கை கொள்ளும் அளவிற்கு விநாயக பெருமானுக்கு உகந்த அருகம்புல்லை எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளணும். மேலும் 2 பெரிய எலுமிச்சங்கனிகளை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். மறுநாள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து ஸ்நானம் செய்து காலையில் விரதம் இருந்து இந்த பூஜையை செய்யலாம். ஒருவேளை விரதம் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாலும் ஒருவேளை மட்டும் விரதம் இருக்கலாம். நாள் முழுவதும் அசைவம் தவிர்த்து சுத்தமாக இருப்பது மிகவும் முக்கியமானது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியாதோர் 8 மணிக்குள்ளாகவாவது இவை ட்ரை செய்ய வேண்டும். ஒரு சிறிய அளவிலான பானையில் தழும்பாத அளவிற்கு நிரம்ப சுத்தமான தண்ணீர் ஊற்றி பூஜையில் வைக்கணும். எந்த பானையாக இருந்தாலும் பரவாயில்ல. பின்னர் விளக்கேற்றி தீப தூப காண்பித்து உங்களது குல தெய்வத்தை மனதார நினைத்து உங்களுக்கு என்ன குறையோ அதை வேண்டிக் கொள்ளணும். பல மனக்குறைகள் இருக்கலாம், அதில் உங்களுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை முன்வைக்கணும். திருமண தடைகள், கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் தொல்லை, பிள்ளைகளால் பிரச்சனை என்று எந்த குறையாக இருந்தாலும் பிள்ளையாரிடம் அவருக்கு உரிய மந்திரங்களை ஒழித்து நாம் பூஜையை மேற்கொள்ளலாம். பின்னர் நிறை குடத்தில் அருகம்புல்லை எடுத்து நீரில் மூழ்கும்படி வைக்கணும். இந்த குடத்தையும் எலுமிச்சங்கனிகளையும் வீட்டு வாசலில் பிரதிஷ்டை செய்திருக்கும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யணும். எலுமிச்சம்பழங்களை பிள்ளையார் மடியில் வைத்து குடத்தில் உள்ள அருகம்புல் நீரை அபிஷேகம் செய்யலாம். விநாயகருடைய விக்கிரகங்கள் இல்லாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த அபிஷேகத்தை செய்யலாம். வன்னி மரத்தடி விநாயகர் அரச மரத்தடி விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானது. அபிஷேகம் முடிந்ததும் 2 எலுமிச்சங்கனிகளில் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வர வேண்டும். அபிஷேகம் செய்யும் போது எந்த ஒரு ஸ்லோகத்தையும் உச்சரிக்கவும் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை உச்சரிப்பது தான் நல்லது. விநாயகருக்கு உரிய மந்திரங்களை சொல்வது இன்னும் சிறந்தது. இந்த பரிகாரத்தை யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவர்கள் செய்வது தான் நல்லது. உடல் நல உபாதைகள் காரணமாக ஒரு வாரம் செய்ய முடியாதவங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் ஒரு நபரும் செய்யலாம். ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்து விநாயகருடைய அருளை முழுமையாக பெறலாம். விநாயகரின் அருள் பெற இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து 7 வார சனிக்கிழமைகளில் செய்து வர எண்ணிய காரியங்கள் எண்ணியதுபடியே தடையின்றி நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதனால் நாம் எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் முதலில் வணங்குவது பிள்ளையார் தான். அந்த பிள்ளையாருக்கு உரிய பரிகாரங்களை தவறாமல் எளிய முறையில் செய்தால் கூட போதும். இவற்றை செய்து வந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் இந்த பிள்ளையாருடைய வழிபாடு தடைகளை நீக்கி அந்த காரியம் இனிதே நடக்க வழிவகுக்குமா. இப்படி சனிக்கிழமைகளில் பிள்ளையாருடைய வழிபாடும் முக்கியமானது தான். இந்த பரிகாரத்தை 7 வாரங்கள் தொடர்ந்து செய்வது இன்னமும் சிறப்பானது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சனிக்கிழமைகளில் சனி பகவானுடைய வழிபாடுகளை எப்படி மேற்கொள்ளலாம், நவகிரகங்களை எப்படி சுற்றி வந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், எந்த நேரத்தில் வழிபடுவது சிறந்தது, அதே போல் சனிக்கிழமைகளில் பெருமாளுடைய வழிபாடை மேற்கொள்வதால் என்னவெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடு சிறிய பரிகாரமாக விநாயகர்
பரிகாரங்களும் வழிபாடுகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் எப்படி ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொண்டு வரீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.